ஆய் பசங்கள் சிங்கம் என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ மை கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு 2020 வந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தை நான் எடுத்துருக்க முக்கியமான காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஎம்டிபி ரேட்டிங் மேலே 10.1 கிட்ட கொடுத்துருந்தாங்க. சரி இவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்களே, யார் மட்டும் இல்லாமல் 100க்கு 97 பேர்லாம் லைக் பண்ணியிருந்தாங்க. 97% ஆஃப் பேர் பையனா லைக் பண்ணியிருந்தாங்க. சரி இப்போ என்னென்னு பாப்போம் அப்படின்னு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் என்ன கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோனி ஒன்று ஃப்ரெண்டுலாம் பையனா ஃப்ரெண்டாக இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோனி பையனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்குறாங்க. அதே மாதிரி பையனா ஹீரோ பையனா கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இந்த படத்தில் பையனா விஜய் சேதுபதி பையனா முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அண்ட் வாணி போஜனும் கூட பையனா சூப்பராக நடிச்சிருப்பாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானுக்கு ஆரம்பிக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். அப்படா பையனா ஒரு பார் காய்ச்சாங்க. அந்த பாரில் பையனா நம்ம ஹீரோ ஹீரோயின் பையனா வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அந்த மணிக்காண்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலாம் மாட்டி வச்சுருக்காங்க. இவங்க வந்து ரெகுலர் கஸ்டமர். ஹீரோயின் பையனா சோகமாக இருக்காங்க, என்னென்னு கேட்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்புறம் பையனா மணியும் வராரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஏன்டா மேரேஜ் ஆகிட்டு வந்து லேட்டாக வர அப்படின்னு கேட்கும்போது மேரேஜ் ஆனதுனால நான் லேட்டாக வரேன் அப்படின்னு பையனா மணி சொல்லிடுறாரு. அப்புறம் பையனா குடிக்கவும் செய்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் பையனா வருது. அப்புறம் பையனா மணியோட ஒய்ஃப் தான் பையனா ஃபோன் பண்ணுறாங்க. பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் வர வர சீக்கிரம் வர அப்படின்னு பையனா ஃபோனை வைக்கிறாரு மணி. இதை எப்படிலாம் நீங்களாம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு பையனா சொல்கிறாரு. நான் அரேஞ்ச் மேரேஜாக பண்ணிக்கவே மாட்டேன், யாரும் தெரியாத பொண்ணு எப்படிலாம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு பையனா ஹீரோ சொல்கிறாரு. அப்படின் பையனா உம்மு நின்ற ஹீரோயின் பையனா தக்குன்னு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்படின்னு கேட்குறேன். ஏன் அப்படின்னு கேட்கும்போது 10 நாளாக வந்து எங்கள் அப்பா வந்து இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாரு. ஆனால் எப்படி யாருமே என்னன்னு தெரியாத பையனை கல்யாணம் பண்ணிக்கிறாரு, நீ சொன்னோன்னு யாரா நான் கேட்டேன் அப்படின்னு பையனா ஹீரோ சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வராங்க. அவங்க பேர் பையனா மீராக்கா, ஸ்கூல் சீனியர், நம்மளுக்கு ஹீரோ வர சீனியர் தான். அப்புறம் ஃபேஸ்புக்கில் ஆட் பண்ண அப்படின்னு பையனா அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஹீரோயின் பையனா மீராக்கா பேத்தவனே பையனா கேட்குறாங்க. அரலா எப்படி என் ஃப்ரெண்ட் அப்படின்னு பையனா சொல்லி விட்டுறாரு. அப்புறம் பையனா ஹீரோ ஹீரோயின் பையனா ஆத்தொழுறாங்க. அப்புறம் பையனா ஹீரோ பையனா தூங்குறாரு. அப்புறம் ஒரு கனவு வரும். சின்ன வயசுலேருந்து ஹீரோ ஹீரோனி அண்ட் ஹீரோ ஹீரோ ஃப்ரெண்ட் அவங்களாம் எப்படி வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணாங்க அப்படிலாம் பையனா வருது. அப்புறம் பையனா நம்ம ஹீரோ பண்ணிங்கன்னா எக்ஸாமே இல்லை மாத்தாரு. அரியர்ஸ்லாம் பையனா நிறையா வருது. அப்புறம் பையனா சூப்பராக பையனா நம்ம ஹீரோ பையனா ஸ்டேஜ்லாம் பையனா பெர்ஃபார்ம் பண்ணுவார். அப்புறம் பையனா எல்லாருமே பட்டம் வாங்கும்போது இவர் பையனா அரியர் வச்சிருப்பாரு. அப்புறம் ஓரமாக நின்றுத்திருக்கும் போது ஹீரோ நீ வராங்க, நீ வந்து சோகமாக இருக்கல, அதனால வந்தேன், மூஞ்ச பார்த்தலி தெரு அப்படின்னு பையனா சொல்கிறாங்க. அப்புறம் ஏமா டோசையாக போகிற அப்படின்னு பையனா ஹீரோ சொல்லித்திருக்கும் போது அவங்க அப்பா வந்து முதல்ல அரியர்லாம் கிளியர் பண்ணேன் அப்படின்னு பையனா சொல்கிறாரு. அதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ நீ பார்த்தீங்கன்னா ஹீரோ பையனா அந்த பரீட்சைக்கு பையனா ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்புறம் பையனா தீவிரமாக பையனா ஹீரோவை எழுதி பையனா பரீட்சையில் பாஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பையனா 3 to 2 பையனா இந்த பார் குத்தி தந்துருப்பாரு. நெக்ஸ்ட் பையனா இந்த ஆட்டோ சீன் நடுவில் பையனா மணியை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்புறம் பையனா முழிச்சு ஒரு நல்ல கனவு அப்படின்னு பையனா சொல்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ரெடி அப்படின்னு பையனா ஹீரோ நீ போகும்போது சொல்கிறாரு ஹீரோ. போர்டையில் எடு சொல்லி அப்படின்னு சொல்லும்போது இல்லை அப்படின்னு பையனா ஹீரோ சொல்லிடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 இயர் லேட்டர் அப்படின்னு பையனா வருது. பின்னாடி பையனா கருப்பு கோட் போட்டவங்களாம் இருக்காங்க. இன்னும் கருப்பு கோட் போட்டவங்களாம் இருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போது பையனா மணி வராது. ஹீரோ பையனா எப்படி இருக்கான் பையன் பையனுக்கு பேரில் வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது டே இப்போ ஏன் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கெல்லாம் பையனா பக்குன்னு ஆயிடுச்சு. இன்னொரு ஹீரோ ஹீரோனே டைவர்ஸ் பண்ணுறாரா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோனையும் வராங்க. அப்புறம் பையனா பின்னாடி இருந்து ஒருத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜி வந்து அர்ஜுன் மாறி முட்டு அனு பால்தாஜ் அப்படின்னு கூப்பிட. அப்புறம் ரெண்டு பேரும் வந்து உங்களுக்கு சமணமா அப்படின்னு ஜட்ஜி கேட்க நீ சமணம்னு சொல்லிட்டு ஹீரோ நீ சம்படுவோம் அப்படின்னு சொல்லும் போது அவன் மயங்கிவில. அப்புறம் போலீஸ் ஒருத்தன் 108 ஃபோன் பண்ண. அப்புறம் ஒருத்தன் மூஞ்சியில் தண்ணி அடிக்க. அப்புறம் 108 ரெண்டு நிமிஷத்தில் வர. அப்புறம் ஹீரோ நீ வேணா வேணாம் சொல்லியும் ஆம்புலன்ஸில் ஏட்ட. அதெல்லாம் பார்த்த நம்ம ஜட்ஜி 4 மணிக்கு இந்த வழக்கை ஒட்டி வைக்க அப்படின்னு பையனா இதெல்லாம் நடக்க போகிற அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ கொஞ்சமாக லாஜிக்கோட பேசியா, இந்த சென்னை தெராப்பிக்கில் எப்படி 2 நிமிஷத்தில் ஆம்புலன்ஸ் வரும் அப்படின்னு பையனா நம்ம ஹீரோ சொல்கிறாரு. சரி இப்படிலாம் நடந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு வா அப்படின்னு பையனா விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போகிறாரு. அப்புறம் பையனா ஹீரோ எனக்கு சம்மட் அப்படின்னு சொல்லும். ஹீரோ பையனா ஹீரோ நீ பையனா அதே மாதிரி மயங்கி வேலை. போலீஸ் ஒருத்தர 108 ஃபோன் பண்ண அப்படியே தண்ணி எடுத்து மூஞ்சில் தெளிக்க. அப்புறம் 108 அப்படியே வந்து நிற்க. அப்புறம் பையனா ஹீரோக்கும் அப்படியே பண்ணிங்கன்னா நம்மளுக்கு டிரைவர்ஸ் கிடைக்காம போயிடுமான்ற பயம் பையனா கண்ணிலே தெரியுது. அவங்க மயங்கி விண்டருக்கும் ஷாக்காக இல்லை, ஆம்புலன்ஸ் 2 நிமிஷத்தில் வந்துச்சுல. ஆனால் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஷாக்காக இருக்குது.
அப்படா பார்த்தீங்கன்னா உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு பார்த்தா ஹீரோ கேட்கும்போது பா பாசெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நாலு மணிக்கு டைவர்ஸ் கொடுத்துருவேல அப்படின்னு கேட்குற. அது மட்டும் இல்லாமல் அந்த லவ் கோட் அந்த விஸ்டிங்காய் கொடுத்துருப்போனால அந்த கோட்டுக்கும் பையனா போகிறாரு. அப்புறம் இங்கே என்ன காலி இடத்துல இருக்கு இங்கே என்ன பண்ண போறீங்க அப்படி ஆத்தக்கார் கேட்குறாரு. என்ன காலையே தண்ணி போட்டியானா எவ்வளோ பெரிய பில்டிங் இருக்கேனா அப்படின்னு பார்த்தா ஹீரோ. அப்புறம் பண்ணிங்க கோட்டில் பார்த்த ஒரு பையனா அங்கே இருக்காரு. வா அர்ஜுன் நீ வருவன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தா அவரும் சொல்றாரு. அப்படா பையனா நம்மளுடைய விஜய் சேதுபதியும் வராரு. உனக்கு நான் டைவர்ஸ் வாங்கித்தானே, அதுக்கு முன்னாடி ஏன் நீ டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுற வாழ்க்கையில் என்னென்னச்சு ஃப்ளாஷ்பேக் எடுத்து உரிண்டு ஒரு வருஷத்தில் என்னென்னு அப்படின்னு பண்ணால் விஜய் சேதுபதி கேட்குறாரு. அப்படா பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையிலே பார்த்தீங்கன்னா ஹீரோனியோ ஹீரோனியோ ஒரு அப்பா பையனை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு அப்பா எப்படி சரி இவனுக்கு கல்யாணம் பண்ணி தெரியுங்க அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும் நல்லா பார்த்துப்பான்னு அப்படின்னு நம்புகிறேன் சார் அப்படின்னு பண்ணால் ஹீரோனியோ ஒரு அப்பா சொல்கிறார். வேறு யார் கம்பெனிக்கும் வேலைக்கு போகிறாரு என் கம்பெனியும் வேலைக்கு வந்துடலாமே அப்படின்னு சொல்லி முடிச்சரி சார் அப்படின்னு வேணால் ஹீரோ ஒரு அப்பா ஒட்டுக்கிறாரு. மேரேஜும் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே பையனாக வச்சு முடிச்சிடுறாங்க. அப்புறம் பண்ணிங்கன்னா பீச்சை பண்ணிங்கன்னா பார்த்த மாதிரியே ஒரு ஃப்ளாட்டும் பண்ணிங்கன்னா வாங்கி கொடுத்துட்றாரு. அப்புறம் பையனா அடுத்த நாள் காலை பையனா ஹீரோ பல் தேக்கலான்னு போகும்போது ஹீரோயின் பையனா பேய் மேலே நின்றுத்துருக்காங்க. அப்படா பார்த்தீங்கன்னா பொரோட்டா மாதிரி இருக்குது இடாடி தோசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோ எங்கள் அம்மாவெல்லாம் திட்டினேன் தினம் தினம் தோசையாக போடுறேன் அப்படின்னு வேணால் ஹீரோ பையனா மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பையனா ராஜா ராணியில் வரும்ல அந்த மாதிரி பையனா சின்ன சின்ன பையனா ஃப்ரெண்ட்லியான சண்டைலாம் பையனா வருது. அப்போனா அப்பா உன்னை கம்பெனியில் வேலை செய்ய கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லும்போது மண்டே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்துக்கிட்டே சொல்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணல மாமாவா நல்லா பையனா தையெல்லாம் கெத்திக்கிட்டு சட்டையை ஹேண்ட் பெயின்லாம் போட்டுக்கிட்டு அப்படின்னு போகிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி எப்படி இருக்குன்னு பின்னா டொக்கு சொன்ன மாதிரி இருக்குது என்ன பின்வாசலாம் அப்படின்னு பண்ணால் ஹீரோ ஹீரோ பையனா மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் பிளேட்லாம் பண்ணிங்கன்னாங்க இல்லை இதான் இங்கே வந்து நாங்கள் வந்து தயாரிக்கிறோம் அப்படின்னு வேணால் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாமா பார்த்தீங்கன்னா ஹீரோ மாமா பையன் நாங்கள் உட்காந்துருக்காரு இனிமேல் நீரே இல்லை உட்காந்து உட்காந்து காத்தணும் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லு அப்படின்னு பையனாக சொல்கிறாரு. ஹீரோவும் பையனாக ஒவ்வொரு பாதமாக பையனாக உட்காந்து உட்காந்து காத்தாரு. இனிமேல் நீரே இல்லை உட்காந்து உட்காந்து எணிக்க போகிறாரு ஏன்னா மாமாக்கு வயசாச்சு முட்டிலாம் வலிக்கிற அப்படின்னு சிறுபடி அசித்துன்னு பையனாக கவு சிரிக்கிறாங்க. அப்படா பண்ணிங்கன்னா சாப்பாடு சாப்பிடலான்னு திறக்கும் ஒரு பையனா பக்கத்தில் அந்த மாதிரி பிளேட்டு அதெல்லாம் ஹீரோக்கெலாம் பையனாக வாந்தி வண்டியாக வருவோம். அப்புறம் பையனா ஹீரோனிக்கிட்ட சொல்கிறாரு எனக்கு என்ன வேலை பிடிக்கல அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு பண்ணால் அப்புறம் பண்ண விஜய் சேதுபதி அப்புறம் என்டா பண்ண அப்படின்னு சொல்லும்போது நானும் செட் ஆகிட்டு சென்ற லைஃபுக்கு அப்படின்னு அப்படா பையனா ஆறு மாசமா பையனா இந்த வேலைக்கு அவர் போயிட்டு இருக்காரு. அப்புறம் பையனா யாரும் ஹெல்ப் கேட்டு வந்திருக்காங்க சார் அப்படின்னு பையனா சொல்றாங்க. சரி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு ஹீரோ ஒரு மாமனார். அப்புறம் பையனா இது இன்னொரு ஃப்ரெண்ட் ஆச்சு நீயே பார்த்துக்கோ அப்படின்னு பையனா மாமனாரும் போயிடாரு. அப்புறம் பண்ணிங்கன்னா அந்த அக்காவும் பையனா சிரிக்கிறா செய்யறாங்க மீரா அக்கா. அப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லும்போது எதுவும் கேட்காறீங்க என்ன ஹெல்ப் வேணும்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து கௌதம் மேனன் அசித்தன் டைரக்டராக இருக்கேன் இந்த ஷூட்டிங்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு இடி தேவைப்படுற அப்படின்னு சொல்லும்போது ஷூட்டிங்கா எத்தனை நாள் அப்படின்னு கேட்கும்போது ஏழு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ பரவாயில்ல எடுத்துக்கோங்க எனக்கும் போர் எடுக்குது ஷூட்டிங் நான் கொஞ்சம் ஜாலியாக எனக்கு அப்படின்னு சொல்லும்போது இது யார் கம்பெனி அப்படின்னு கேட்கும்போது என்னோடய கம்பெனி தான் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு கம்பெனியா மாமனாரோட கம்பெனி ஏய் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு அந்த அக்காவை கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பையனா ஃபோன் நம்பரும் பையனா ஹீரோ எழுதிக்கிறாரு. அப்படா பையனா விஜய் சீட்பால் வேணா அது யார் அப்படின்னு கேட்கும்போது அக்கா சார் சைல்ட்ஹுட் கிரஷ் சார் அப்படின்னு வேணா ஹீரோ சொல்கிறாரு. அப்படா பையனா அதெல்லாம் ஹீரோனி பார்க்குறாங்க. ஹீரோனி பார்த்துட்டு யார் எடு எங்கே பார்த்த மாதிரி இருக்குன்னு கேட்குறாங்க. நான் மீராக்கா ஸ்கூல் சீனியர் அப்படின்னு சொல்லும்போது எடுக்கிங்க வந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஷூட்டிங்க்கு பர்மிஷன் கேட்டாங்க யாராவது கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஷூட்டிங்கா அப்போ எப்படி நம்ம வேலைலாம் செய்யல அப்படின்னு சொல்லும்போது மாமனார் வராரு. நீங்கள் என்ன என்ன எழுப்புனாலும் செய்ய சொன்னீங்க ஆனால் நான் ஷூட்டிங்க்கு பர்மிஷன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது நான் அதுக்குன்னு ஷூட்டிங்கெலாம் கொடுக்கக்கூடாதுல்ல தம்பி வேலைலாம் நின்றுல அப்படின்னு வேணால் சொல்கிறாங்க. ஹீரோனுக்கு பையனா மீராக்கா கிட்டே பேசுகிறப்பேன். அப்புறம் பையனா ஸ்ட்ரெயிட்டாக மீராக்கா கிட்டே போய் இப்படி சொல்லிட்டாங்கக்கா அப்படின்னு வேணால் சொல்கிறார். பரவாயில்லடா ஒரு ரெண்டு நாள் சென்னை சுற்றி அலைஞ்சோனா அந்த மாதிரி ஒரு இடத்த பிடிச்சிடலாம் அப்படின்னு பையனா மீராக்காவை சொல்கிறாங்க. அப்படா படம் பார்க்க வரியா அப்படின்னு மீராக்கா கூப்பிட்றாங்க. அப்புறம் என்ன மாதிரி படம் அப்படின்னு பையனா மண்ணாக போட்டிருப்பாங்க அண்ட் பெரிய ஸ்க்ரீனில் பண்ணிங்கன்னா மண்ணிலே உட்காந்து படம் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படா பார்த்தீங்கன்னா மீராக்கா கிட்ட பையனா ஹீரோ கேட்குறாரு உங்களுக்கு எப்படி இந்த இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு டைரக்ஷனில் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சின்ன வயசுலேருந்து கதை சொல்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து சரி நம்ம டேரக்டர் ஆகணும் அப்படின்னு நான் நினச்சேன் சரி ட்ரை பண்ணுவோன்னு வந்துட்டேன் அப்படின்னு பையனா அவங்க சொல்கிறாங்க. எனக்கு வந்து இந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லாம் முடிச்சோடனே கடைசியில் கை தட்டுவாங்களே அது வந்து
ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ எனக்கு சின்னதாக ஆக்டிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வெளியே வந்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லும்போது நீ யாரோ ஆடிஷன் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லும்போது ஐயோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி எங்கள் அப்பா வேறு சொன்னால் என்ன சொல்லுவார் தெரில ஏன்னா அப்பாவுக்கு பயந்த பிள்ளை ஆயிடுச்சுல இவர் அப்படி சொன்னோடனே அவர் அவங்க வந்து நினைக்கிறாங்க அப்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க போல அப்படின்னு அப்படின் போனால் ஹீரோ வீட்டுக்கு வராது எங்கே போன அப்படின்னு கேட்கும்போது மீராக்காவை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு போனேன் அப்படின்னு மேலே ஹீரோ கேட்குறாங்க நீங்கள் யாரும் உங்கள் ஆஃபீஸில் ஷூட்டிங்க்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்களே அதை சொல்லிட்டு வரலான்டா போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஃபோன்லேயும் சொல்லிக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது நான் நேரில் போய் சொல்லணும்னு நினச்சானு நான் போனேன் உனக்கு இதுக்கும் உங்கள் அப்பா கிட்டையும் உங்ககிட்டயும் பர்மிஷன் கேட்குமா அப்படின்னு மேலே ஹீரோ சொல்கிறாரு அப்புறம் அப்போ என்ன ஹீரோனி போயிட்டு அடுத்த நாள் காலைல வந்தீங்கன்னா நான் வந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டு நீ கேப் புக் பண்ணி வந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அப்போ என்ன ஹீரோ கேப் புக் பண்ணிட்டு போயினா போகிறாரு ராயாபுரம் எப்படி போகணும்னு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு வேணால் கேப் டிரைவரும் பையனாக சொல்கிறாரு ஏன் கேப் சென்னையிலேன்னு ஒருத்தவங்க தெரியாரு அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சார் வந்தேங்க அப்படின்னு வேணால் சொல்கிறாரு அப்படா பையனா ஆஃபீஸ் போகிற கருப்பு உங்கள் மேலே காமிச்சிட்டு அப்படின்னு வேணால் ஹீரோ சொல்கிறாரு பிடிக்க இப்போ வேலை செய்கிற வேலையை வந்து பிடிச்சி செய்யணும் பிளடர் அப்படின்னு வேணால் அவர் சொல்கிறாரு வேலையே பிடிக்கிற பிளடர் அப்படின்னு பையனா ஹீரோ சொல்லும்போது பிடிச்ச வேலையை செய்யுங்க பிளடர் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் பையனா மீராக்கா பையனா ரூத் மேப் அமைச்சிருவாங்க என்னென்னு பையனா இவர் இன்றைக்கி வந்து ஒரு ஆடிஷன் இருக்குது வந்து கலந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அதை பையனா கேப் டிரைவர் கிட்ட சொல்கிறார் போங்க பிரேடர் அப்படின்னு மாதிரி கேப் டிரைவர் சொல்கிறாரு அப்போதா அட்லீஸ்ட் பிடிச்சிட்டு டைப் பண்ணணும்னு சந்தோஷமாக இருக்க கிடைக்கிற பிரேடர் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த வேலை தான் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாரு இல்லை பிரேடர் எனக்குலாம் வேறு ரேஞ்ச் அப்படின்னு பண்ணால் சொல்கிறாரு அப்படா பண்ணிங்கன்னா ஹீரோ பையனா ஆடிஷனுக்கு போயிருப்பார் அப்படின் பையனா மீராக்கா பண்ணிங்கன்னா ஒரு சீன் தருவாங்க இந்த சீனை பண்ணு அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஃபீமேல் கேரக்டர்ஸ்லாம் இருக்குது நீ வாங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு மையனா சொல்லும்போதே நீ ஏன் கடை அப்படின்னு மையனா சொல்கிறாரு சொல்லுவாங்க ஒரு முறை ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டுவா அப்படின்னு மாதிரி தான் சொல்லிச்சாங்க அப்போ பையனா ஹீரோ உள்ளே போகிறாரு ஃபஸ்ட் டைமா அப்படின்னு மாதிரி கௌதம் மேனன் கேட்கும்போது ஆமாம் ரீலாக்ஸிங்க எத்த பத்து பேர் இருக்கிற மாதிரி அப்படின்னு மாதிரி தான் கௌதம் மேனன் சொல்கிறாரு ஆனால் அந்த சீன் என்ன சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸர் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணித்திருக்காரு அப்புறம் அப்போ என்ன ஒரு மேட்ச்சில் தோத்துறாரு உன்னால்தான் நான் தோட்டேன் அந்த ரிங்கூல என்டர் ஆகும்போது எனக்கு வந்து இன்னொரு ஞாபகம்லாம் தோணுது அப்படின்னு மாதிரி தான் சொல்கிறார் அந்த சீன் தான் பண்ணிங்கன்னா அந்த சீனு அப்புறம் சூப்பராக நடிச்சிங்க உங்களுக்கு எதாவது சான்ஸ்க்கு யாராவது வாய்ப்பு இருந்துச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு மேலே கௌதம் என்ன சொல்லிடுறாரு எல்லாருமே பையனா கையும் தத்துறாங்க அப்புறம் கடை சூப்பராக இருந்துச்சு மீரா நீ வேறு படமாக எடுக்கலாம்ல அப்படின்னு மைனா இன்றைக்கி நைட்டு பையனா ஒரு பார்ல எடுத்து சொல்கிறார் நான் ஆல்ரெடி அரௌண்டு ப்ரொடியூசர்ஸ் கிட்டலாம் சொல்லி செயின்லாம் பண்ணி படத்தில் ஆரம்பித்தாச்சு ஒரு பத்து நாள் போய் ஷூட்டிங்கு நின்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ப்ரொடியூசர் வந்து அவர் பையனை வச்சு படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார் ஆனால் எனக்கு தெரியும் அந்த அவன் வந்து செட் ஆக மாட்டேன் என்ற கடைக்கு அப்படின்னு சரி எடுக்கு வர வாய்ப்பு வேணும்னு நான் பண்ணேன் அதுக்கு வந்து ஒரு சீன் சரியாக நடிக்கலைன்னு திட்டினேன் எல்லோரும் முன்னாடியும் அதுக்கு வந்து இவ எப்படி நம்மளை திட்டலாம் அந்த ஈகோவில் வந்து ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணிட்டான் அப்படின்னு மேனா சொல்கிறாரு நீ இன்னொரு சொல்கிறாங்க அப்புறம் நீ இன்னொரு இது பண்ணலாமே இன்னொரு வாத்தி டைப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது லைஃப்லனா இன்னொரு சான்ஸு ஆனால் சினிமாவில் ஒரே ஒரு சான்ஸ்டா அப்படின்னு பண்ணிங்கன்னா சொல்லிட்டு சரி அழுவாடிங்க அப்படின்னு மேனா அக்கு பண்ணார் அதை பையனா நம்ம ஹீரோனி பார்த்துறாங்க காலேருந்து உனக்கு காணும் நான் ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன் நீ இங்கே இருக்கியா அப்படின்னு மேனா சொல்லும்போது அப்படா படிங்கண்ணா இனிமேல் உங்கள் அப்பாக்குள்ளே போய் கம்ஃபர்ட் பார்க்குற வேலை என்னால் பண்ண முடியாது எனக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கேன் அப்படின்னு மேனா ஹீரோ சொல்கிறாரு அப்படா படிங்கண்ணா ஹீரோ நான் உங்கள் கிட்டே வந்து வேலை கேட்டேன் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொன்னேன் எதுக்குறாங்க கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு வா டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மேனா ஹீரோவே ஃபஸ்ட்டு சொல்லிடுறாரு அப்புறம் பையனா விஜய் செல்வி என்ன சொல்லுவார் அப்போ மேனா உன் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் ஃப்ரெண்டாக இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்லி மேலே ஒருத்தன் என் தலை விதியை எழுதி வச்சானே அவன் தான் சார் தப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லை நான் தான் அப்போ தப்பா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் காடு அப்படின்னு மேனா சிரிச்சுக்கிட்டு போங்க எனக்கு கோர்ட்டில் வந்து டைம் ஆயிடுச்சு நான் கோர்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு மைனா ஹீரோ பண்ணிங்கன்னா போகிறாரு அப்புறம் பின்னா வெளியே போனோடனே பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டமாக இருக்குது அப்புறம் பண்ணிங்கன்னா சேடு போயிடா பையனா உண்மையான கடவுள் அப்படின்னு பண்ணால் ஹீரோக்கும் என்ன தெரியுது அப்புறம் வேணா உள்ளே வந்து விழுந்து கலக்கிறாரு அப்புறம் வேணா விஜய் சேதுபதி வந்து இந்த நான் வந்து இந்த டிக்கெட் தரேன் இந்த டிக்கெட் வந்து நீ இப்போ வாழ்ந்ததில் அந்த வாழ்க்கையை பற்றி யாருக்கிட்டே சொல்லக்கூடாது சப்போஸ் நீ சொல்லிட்டேன்னு நீ வந்து செத்துருவ அப்படின்னு வேணா ஒரு டிக்கெட் தராரு அடையும் பையனா ஹீரோ வாங்கிறாரு அப்புறம் பையனா ஃபஸ்ட் சீனில் ஒரு ஆட்டோ சீன் வந்துச்சுல அந்த சீனில் எடுத்துகிட்டு வந்து விற்றுறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன மேரேஜ் பண்ணிக்கிறீ அப்படின்னு கே நேருக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்கும்போது இல்லை வேணாம் அப்படின்னு வேணா ஹீரோ சொல்லிடுறாரு போடையில ஒலரை அப்படின்னு சொல்லும்போது இல்லை போடையில் நான் ஒன்றும் நான் போடையில் நல்லா பேசுவேன் அப்படின்னு வேணா ஹீரோ சொல்கிறாரு அப்படா பார்த்தீங்கன்னா ஹீரோ பையனா ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு வீட்டுக்கு வந்து டான்ஸ்லாம் போட்டுக்கிட்டு அண்ணாமையெல்லாம் இருக்கிறாரு அப்படா பையனா பெட்டில் படுத்துட்டு மீராக்கு ஆட் பண்ண சொன்னாங்களாம் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிங்கன்னா ஃபோனை எடுத்து ஃபேஸ்புக்கில் பையனா ஆட்டும் பண்ணுறாரு அப்படா பையனா ஹீரோக்கு தெரியல அந்த டிக்கெட் பையனா யாருக்கனுக்குமே தெரியாரு அப்படின்னு அப்படா போய் நான் ஹீரோ ஒரு அம்மா டோஸ் வருவோம் அம்மா உன் டோஸை சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படா பண்ணிங்கன்னா மீராக்காவை பண்ணிங்கன்னா ரிக்வஸ்ட்டை பையனா அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க
அப்படா பண்ணிங்கன்னா அனு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணோடனே வேணா ஹீரோ கட் பண்ணி விட்டுறாரு. அப்புறம் வேணா மீரா அக்கா வீட்டில் போய் வேணா வீட்டு பக்கத்தில் தீக்கலை வேணா உட்காந்துருக்கு. அப்புறம் வேணா மணி ஃபோன் பண்ணுறது என்னடா அப்படின்னு கேட்கும்போது நான் மீரா அக்காவை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றாரு. டேய் சீனியர் அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா பையனை ஃபோனை கட் பண்ணி விட்டுறாரு. அப்படா பண்ணிங்கன்னா மீரா அக்கா வெளியே போகும்போது வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நம்ம ஹீரோ அந்த பக்கம் அப்படி போக என்னடா இந்த பக்கம் வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஃப்ரெண்டு வீடுங்கடா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படா அடே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா நான் ஒரு வீட்டில் ஜாப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே அப்படின்னு வேணால் கடவுளாக வேண்டிக்கிட்டாரு. அப்புறம் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஏ நான் ஆக்டிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக டேரெக்ஷனில் அதனால் வந்து ஒரு ப்ரொடியூசர் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வேணால் ஹீரோ என்ன சொல்கிறார் அப்படின்னு பாருங்க இப்போலாம் டேரக்டர்ஸ்லாம் அவங்க பையனை வச்சு எடுக்கிறாரு. ஆனால் அன்றைக்கி மீராக்கா சொன்னாங்களே அந்த இன்ஸ்டன்ட் பண்ணிங்கனா இப்போ நடக்க போடு. அப்படா பண்ணிங்கன்னா அதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ பையனாக யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படா பண்ணிங்க இப்போ இருக்க ப்ரொடியூசரில் அவங்க பையனை வச்சு எடுக்கிறாங்களா அப்படின்னு வேணா ஹீரோ பையனாக சொல்கிறாரு. ஏன்டா போகும்போதே வாய வைக்கிற போடா அப்படின்னு வேணா அந்த அக்காவை பையனாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் அனு பையனை திரும்பி திரும்பி கால் பண்ணுறாங்க பட் கட் பண்ணிட்டே இருக்காரு. அப்புறம் ஹீரோ நீ மொத்தம் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண உள்ள போகிறாங்க. அப்புறம் பண்ணிங்கன்னா அவர் பையன் பண்ணிங்கன்னா வராரு. ப்ரொடியூசர் பையன் எப்படி இருப்பார் அப்படின்னு பண்ணிங்கன்னா இவங்க கடைக்கு பையனா செத்தாகிற மாதிரி இருப்பார். ஹீரோனையும் யோசிப்பாங்க இவன் நம்ம கடைக்கு செத்தாகிற மாதிரி தான் இருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது பண்ணிங்கன்னா சரி நம்ம வந்து சைன் பண்ண வேணாம் அப்படின்னு வந்துட்டு வெளியே பையனா வந்துடுவாங்க. அப்படா பார்த்தீங்கன்னா மழையே வருது. அந்த அக்கா பையனா உள்ளே கூப்பிட்றாங்க கடவுளே மறைவேனா அவர் கடவுளை வேண்டிக்கிறாரு. அப்படா பையனா ஃபோன் நம்பர் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 6 நம்பர் பண்ணிங்கன்னா ஹீரோ அவங்க சொல்லிடுறாங்க அக்கா. அப்புறம் லாஸ்ட்டு ஃபோன் நம்பரை பையனா ஹீரோ சொல்லுறாரு. எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது சும்மா சொன்னேன் கரெக்டாக அப்படின்னு பையனா சொல்லிடுறாரு ஹீரோ. அப்போடா எல்லாம் பார்க்கும்போது எனக்கு கோஇன்சிடென்ட் மாதிரி இல்லை எனக்கு வந்து கடவுள்லாம் யாரும் நம்மளை பஞ்சாறு போல் அப்படின்னு அந்த அக்காவும் சொல்கிறேன். அப்போ பண்ண ஹீரோ ஒரு அப்பா பையனா கூப்பிட்டு என்னெல்லாம் நெக்ஸ்ட்டு பண்ண போகிறாரு இன்ஜினியர் எல்லாம் முடிச்சிட்டல அப்படின்னு சொல்லும்போது அப்பா ஆக்டிங் பண்ண போகிறப்பா அப்படின்னு சொல்லுறாரு. என்னடைய ஆக்டிங்கா அப்படா பையனா அவங்க அப்பாவை பையனா எதுவும் பேசாமல் பையனா உள்ளே போயிடுறாரு. அப்படா பையனா மணி ஃபோன் பண்ணுறாரு. மணி எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அனு பையனா கான்ஃபிடென்ஸில் போட்டுப்பார். மணி ஏன்டா அவள் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது நான் இப்போ எடுக்குமே ஃபோன் பண்ணல அப்படின்னு அனு சொல்கிறாங்க. எனக்கு நான் வந்து தாமஸ் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கிறா ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன்லாம் பையனா நடக்குது. அப்படா பண்ணிங்க ஹீரோ அவாய்ட் பண்ணல அதே மாதிரி பையனா அவங்களும் பையனா அவாய்ட் பண்ணுறாங்க. அப்படா ஹீரோ ஃப்ரெண்டு பாருங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் இப்படி பார்க்க முடியல பண்ணி பேசுட அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ பையனா க்ரீட்டிங் கார்லாம் பையனா எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. அப்புறம் பையனா வெளியே போயிருக்காங்க அவங்களாம் வாடா அப்படின்னு பையனா அவங்க அப்பா பையங்க ஹீரோனு யார் அப்பா பண்ணிங்கன்னா கூப்பிட்றாரு. அப்புறம் பையனா உள்ளே போனோடனே நெக்ஸ்ட் டென்டாக பண்ண போகிறா அப்படின்னு கேட்கும்போது என் கம்பெனியில் வந்து வேலை செஞ்சிடா அப்படின்னு சொல்லும்போது ஐயோ உங்கள் கம்பெனியாக வேணாம் அக்கல் அப்படின்னு சொல்லும்போது சரி வேணாம்னா விடுற அப்படின்னு உட்காறான்னு சொல்லுறாரு. நெக்ஸ்ட் டென்டாக பண்ண போகிறா அப்படின்னு கேட்கும்போது இந்த ஆக்டிங் பண்ணலான்னு இருக்கேன் அங்கல் ஆனால் அப்பாடா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு பையனா பையனை சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. அப்படா பண்ணிங்கன்னா இதான் என் அம்மா எங்கள் ஊரில் வந்து பாத்ரூம்லாம் இருக்காரு வெளியே யாராவது வெளியிடா போகணும் அப்படி போகும்போது பையனா பாம்பு கச்சிச்சு எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து ஃப்ரீ டாய்லெட் கட்டி தர ஊருக்கு அப்படின்னு சொன்னேன் எவனுமே என்னை நம்பலை நான் ஒரு பைய தூக்கிட்டு சென்னைக்கு வந்தேன் இப்போது என் ஊரில் இப்போ மொத்தம் 420 ஃப்ரீ டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கேன் நான் பண்ணி காட்டுற உங்கள் அப்பாவுக்கு அப்படின்னு பண்ணினா ஹீரோ ஒரு அப்பா சொல்கிறாரு. அப்படா பையனா போகும்போது பண்ணினா சாரி அங்கிள் அப்படின்னு பையனா சொல்லிட்டு போகிறாரு ஹீரோ. அப்படா பண்ணிங்கன்னா அடுத்த நாள் கால பையனா ஹீரோ எண்ணிக்கிறாரு. அப்புறம் பையனா வெளியே யாரும் பேசுகிற மாதிரியே இருக்குது. அப்புறம் பையனா நம்ம ஹீரோ நீ வந்துருப்பாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பையனா ஹீரோ வந்து அவன் காலேஜில் நடிச்சார் அங்கிள் பாருங்க எவ்வளோ சூப்பராக நடிக்கிறான் பாருங்க ஒரு வருஷம் மட்டும் அவனுக்கு வாய்ப்பு தாங்க அங்கிள் நல்லா நடிப்பான் அங்கிள் அப்படின்னு பையனா சொல்கிறாரு. சொல்கிறாங்க நீ அண்டா ஒட்டுப்பியாமா கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுப்பேன் ஆனால் ரூல்ஸ்லாம் போடுவேன் ஹீரோனிக்கு கூட க்ளோஸாக நடிக்கூடாது அந்த மாதிரி ரூல்ஸ் போடுவேன் அதே வேணா சொல்கிறாங்க. அப்படா பார்த்தீங்கன்னா ஹீரோ நீ உள்ளே வந்துட்டு மணிக்கு இன்விடேஷன் கொடுக்கலான்னு இருக்க வரியா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வரேன்னு சொல்லுவார். அப்புறம் பையனை வெளியே வந்தவுடனே பையனா அவங்க அப்பா படிங்கன்னா டே ஒரு வருஷம்னா டைம் என்னென்னு பாரு ஒரு படத்தை எடு அப்படின்னு பையனா சொல்கிறது தேங்க்யூப்பா அப்படின்னு பையனா அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படா பண்ணிங்கன்னா போகும்போது என்ன மீரா அளவு பஞ்சியாமே அப்படின்னு சொல்லும்போது உனக்கு எப்படி சொன்னால் உனக்கு எப்படி தெரியும் மணி சொன்னானா அப்படின்னு என்ன சொல்லுவார். இப்போ பையனா நீ ஃபோன் பண்ணு மீரா அக்காவுக்கு பண்ணிட்டு வீக்கெண்டில் வந்து ஒரு பேச்சுலர்ஸ் பார்ட்டி இருக்குது வரீங்களா அப்படின்னு கேளுண்ட அக்கா வரேன்னு சொல்லிட்டாங்கன்னா உனக்கு வந்து லக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இன்னொரு பேச்சுலர் ஃபஸ்ட்டுக்கே அவங்க இருக்க வரணும் அப்படின்னு கேட்கும்போது அப்படியே அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்கன்னா உன் மேலே அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு பையனா சொல்கிறாங்க. ஏ நூடுல்ஸ் முண்டை அப்படின்னு பையனா ஹீரோ சொல்கிறாரு. அப்படா பண்ணிங்கன்னா மீரா அக்காவும் பையனா வரேன்னு சொல்லிடுவாங்க.
அப்படா பார்த்தீங்கன்னா மார்ச் 10th அன்னைக்கிறேன் என் பொண்ணு நாள் அப்படின்னு வேணா மீராக்கா சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்லாம் முடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வேணா ஹீரோ மார்ச் 10th பர்த்டே நம்ம எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பண்ணோம் அப்படின்னு வேணா ஹீரோ பிளான் பண்ணுறது. நீ யாராவது ஐடியா கூட அப்படின்னு சொல்லும்போது ஓசியில் ஐடியா கேட்குற பாட்டியா எனக்கு வந்து ஷாப்பிங் கருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணு நான் ஐடியா தரேன் அப்படின்னு சொல்லும்போது பர்த்டே வீடியோ அப்படின்னு சொல்லுவாங்க. பர்த்டே வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் போய் கூப்பிட்டு ஒரு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு வேணா ஒரு வீடியோ பண்ணி கடைசியில் நீ ப்ரொபோஸ் பண்ணுற அப்படின்னு வேணா சொல்லுவாங்க. பண்ணிங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருப்பாங்க. கேரளா வரைக்கும் போகணுமா அப்படின்னு வாங்கினா ஹீரோ ஃப்ரெண்ட்லாம் பையனாக கூப்பிடுவார். பட் அவர் பையனாக வரமாட்டாரு. சரி நான் வரேன் அப்படின்னு வாங்கி ஹீரோனி சொல்லுவாங்க. ஹீரோனி வருவாங்க அப்படியே பையனா பைக்லேயே பண்ணிங்கன்னா லாங் டூர் பண்ணிங்கன்னா போவாங்க. அப்படா பண்ணிங்கன்னா போய் பண்ணிங்கன்னா ஹீரோ பையனா அப்போ பையனா ஹீரோனி பையனா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படா பையனா ப்ரொப்போஸ் பண்ண அப்படின்னு பையனா சொல்லும்போது இல்லை. அப்புறம் பையனா ஹீரோனி பேரை சொல்றது பாரு அனு பேரை பையனா சொல்லியிருப்பாரு. டே நீ என் பேரை சொல்ற அப்படின்னு சொல்லும்போது நான் அப்புறம் வந்து சொல்றேன் அப்படின்னு பையனா அப்புறம் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பையனா சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டை பார்க்க போகும்போது வாணி போஜனும் அண்ணனும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பிரேக்கப் ஆயிடுச்சு. அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து வீடியோ எடுத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது பையனா உங்கள் அண்ணன் எங்கே இருக்கார் அப்படின்னு பையனா சொல்லிட்டு போவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸர். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு பையனா ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா புரிய ஆரம்பிக்கும். அன்றைக்கி பையனா ஹீரோயின் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்கள ஹீரோக்கு பையனா படிக்க. அந்த ஸ்கிரிப்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் சம்மந்தப்பட்டாரு பிரேக்கப் ஆன சீன் தான் பையனா கொடுத்துருப்பாங்க. அப்போ அவர் லைஃப்பில் நின்றரா வந்து படமாக இருக்க எழுந்தா போல் அப்படின்னு பையனா ஹீரோக்கு ஒன்று ஒன்றா புரிய ஆரம்பிக்கும். நான் அதிகிட்ட அவள் நிறையா ஏட் பண்ணிட்டேன் ப்ரோ அதனால் வந்து இப்போ வீடியோ எடுத்திங்கன்னா செத்தாகாரு வேணாம் அப்புறம் வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு பையனா சொல்லிடுறாரு. அப்படா பார்த்தீங்கன்னா ஹீரோ நீ வீட்டில் இறக்கி விட்டு ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு பையனா ஹீரோ சொல்லிட்டு வந்துடுறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் சொல்ல நினச்சது வேறு. அப்படா பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் சீனு மேரேஜுக்கு பையனா எல்லாருமே ஒன்று இருக்காங்க. நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் ஒன்று இருக்காரு. அப்புறம் டே பர்த்டே வீடியோ கொடுத்துட்டியா அப்படின்னு வேணா மணி கேட்குறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ பையனா யோசிக்கிறாரு. அப்புறம் பையனா ஹீரோனிக்கு பார்த்தீங்கன்னா அந்த தனியாக உட்காந்து பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும்ல அந்த ஆசையை பையனை தீட்டு வைப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஹீரோ பார்த்தீங்கன்னா ப்ரொப்போஸ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ லெஃப்ட் சைடில் பாரு அப்படின்னு சொல்லுவார். அப்படா பார்த்தீங்கன்னா அங்கே யார் இருப்பா அப்படின்னு வேணா அப்படியே நம்மளுடைய பாக்ஸராக இருப்பார். ரெண்டு பேரும் பையனா ஒன்று சேர்ந்துருவாங்க. அப்படா பையனா மணி கேட்பாடு. டேய் நீ லவ் பண்ண பொண்ணை வந்து அடுத்த நூறு பார்க்க உனக்கு எரியலையா அப்படின்னு கேட்கும்போது எரிஞ்சிச்சு மச்சா அன்றைக்கி மேத்யூ கல்யாணம் பண்ணால அன்றைக்கி எரிஞ்சிச்சு மச்சாச்சி ரிசப்ஷன் பண்ணிச்சுல அன்றைக்கி எரிஞ்சிச்சு மச்சா அப்படின்னு சொல்லும்போது டேய் நீ அப்போ அனுவ லவ் பண்ணியா அப்படின்னு பையனா மணி கேட்பாரு. டேய் நீ அன்றைக்கியா அவள் கேட்கும்போது நீ வந்து ஓகே சொல்லிக்கலாம்டா சரிவா நம்ம போய் கல்யாணம் நிறுத்தும் அப்படின்னு சொல்லும்போது டேய் படத்தில் ஃப்ரெண்டு மாதிரி சொல்லாடுற அப்படின்னு பையனா ஹீரோ சொல்லிடுறாரு. அப்புறம் பையனா அனு பண்ணினா வெளியே வந்து ஒரு ஆத்தோட ஏறி எங்கேயும் போகிறாங்க. நம்மளாம் என்ன நினைப்போம் என்ன சாகடா போகிறாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு போகணும். பையனா ஹீரோ பையனை பின்னாடியே போவார். ஹீரோ ஒரு ஃப்ரெண்டு போவார். அப்புறம் பையனா அவங்க பாருக்கு போவாங்க. ஹீரோ ஒரு ஃப்ரெண்டு பையனா பாருக்கு போவார். அப்படா பண்ணிங்கன்னா ஹீரோனிக்கும் பையனை தெரியுமா அந்த ஹீரோ பையனா லவ் பண்ணுற அந்த டூரில் பண்ணிங்கன்னா எல்லாமே எனக்கு லேத்தராக புரியுது. அப்புறம் அந்த போட்டில் பண்ணிங்கன்னா அனு நான் உன்னை லவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா ஹாப்பி மேரிட் லைஃப். அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரிலாம் சொன்னதை வச்சு அப்போ அவன் நம்மளை லவ் பண்ணுறா போல அப்படின்னு பையனா ஹீரோனி ஓடி ஒன்று இருப்பாங்க. அப்படா பண்ணிங்கன்னா நான் நீ வந்து என் கூட என்ன கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லும்போது டேய் வாழ்ந்து பார்த்தாரா என்ன தெரியும் கஷ்டமாக இல்லையான்னு அப்படின்னு சொல்லும் ரெண்டு பேருமே பையனா குடிச்சுட்டு டேய் என்னடா நினச்சி ஆனால் கூட சொன்னா புரியா சொன்னா புரியா சொல்லுது அப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லும்போது டேய் ஆல்ரெடி நான் கல்யாணம் பண்ணி டேவஸ் வரைக்கும் போயிடுச்சுட்டா அப்படின்னு ஹீரோ பையனா சொல்கிறாரு. அப்புறம் பையனா அந்த கூப்பனும் பறக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கூப்பனும் பிடிக்க போகும்போது பையனா ராரி அப்படியே அடிக்க வர மாதிரி வந்து அப்படியே கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் சேர்படி கிட்ட போய் மறுபடியும் போடுறாரு. அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து அவன் அவன் பிரச்சனையும் அவனும் ஃபேஸ் பண்ணாரா அவன்டா உண்மையான ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே பையனா போ உன்னோட ஒய்ஃபு கோர்ட்டில் காத்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஒரே ஒரு வாட்டி அக் பண்ணிக்கலாமா அப்படின்னு பையனா ஹீரோ பையனா விஜய் சேர்வடி பையனா அக் பண்ணிக்கிறாரு. அப்படா பார்த்தீங்கன்னா ஆடித்து வருவன் பையனா கோர்ட்டுக்கு ஓடியே வராரு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டைவர்ஸில் சம்மணம் இல்லை நான் வந்து நான்டா ஃபஸ்ட்டு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் இவன் என் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா ஹீரோனி பையனா பல்லான அடிச்சிடுறாங்க. அப்படி அஷ்டோனி ஹீரோனி கூட க்ளோஸாக இல்லாமல் நடிப்பி அப்படின்னு சொல்லும்போது தீயாருமே தொடாமல் நடிக்கிறேன் அப்படின்னு பையனா ஹீரோ சொல்லிடுவார். அதுக்கப்புறம் பையனா ஹீரோவும் ஹீரோனி பையனா ஒன்று சேர்ந்துருவாங்க. வெளியே வந்து போயினா ஃப்ரெண்டு பையனை வேண்டிக்கிட்டு இருப்பார். இந்த மறுபடியும் மயக்க போத்து கொண்டு தரலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நாங்கள் ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்துட்டு அப்படின்னா ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோக்கு சந்தோஷம் ஹீரோனிக்கு சந்தோஷம் ஹீரோ ஃப்ரெண்டுக்கு சந்தோஷம் நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம். அப்படா பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருப்பார் அப்படி பார்த்தீங்கன்னா நீ சொன்னாலும் உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு.